விவசாயிகளின் நலம் சார்ந்த நலன் சார்ந்த பல்வேறு அறிவிப்புகள் இந்த வேளாண் பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கிறது. அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் இந்த வேளாண் பட்ஜெட்டை இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். என்னென்ன அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன, புதிய அறிவிப்புகள் என்ன, சிறப்பு திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தொடர்ந்து ஒரு முறை பார்க்கலாம். உழவர் பெருமக்கள் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியத்தை பெற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேளாண் பட்ஜெட் ஆனது உழவர்களுக்கான பட்ஜெட்டாகவே பார்க்கப்படுகிறது. பல்வேறு சிறப்பு திட்டங்களுக்கு நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. வேளாண் அந்த பட்டதாரி மாணவர்களுக்கான மானியம் வழங்குவதை தொடர்ந்து தரிசு நிலங்களை கண்டுபிடித்து அங்கு ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்படும் போன்ற பல்வேறு அறிவிப்புகள் ஆனது தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதே போல இந்த வேளாண் பட்ஜெட்டில் சிறப்பு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது போல பல்வேறு புதிய அறிவிப்புகள் ஆனதும் வெளியாக இருக்கிறது. காய்கறிகள் பழங்களை உற்பத்தி செய்து ஊட்டச்சத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு சவாலான சூழ்நிலையானது நிலவி இருப்பதாக இந்த சட்டப்பேரவையில் இந்த வேளாண் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2 கிலோ கேழ்வரகு வழங்குவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்திருந்தார். இந்த பட்ஜெட்டில் அந்த அம்சமானதும் இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று பல்வேறு பல்கலைக்கழகங்களுக்கு சிறப்பு நிதியானதும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 530 கோடி நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதை போன்ற பல்வேறு அம்சங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கின்றன. வேளாண் மக்களின் நலன் காப்பதற்காகவும் அவர்களது வருமானத்தை உயர்த்துவதற்காக ஏற்கனவே பல்வேறு சிறப்பு திட்டங்களானது நடைமுறையில் இருக்கிறது. இருந்த போதும் அவர்களை மென்மேலும் ஊக்குவிப்பதற்காக இந்த முறை இந்த பட்ஜெட்டில் பல்வேறு புதிய அறிவிப்புகளானதும் வெளிவந்து கொண்டிருந்தன. தமிழகத்து நிலத்தடி நீர் அளவானது தற்பொழுது அதிகரித்துள்ளது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல இந்த காவிரி வெண்ணாறு இதற்கான வாய்க்கால்களை தூர்வாருவதற்காக சிறப்பு நிதிகளும் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு அம்சங்களை கொண்டதாக இந்த 2023-24 ஆண்டிற்கான அந்த வேளாண் பட்ஜெட் ஆனது பார்க்கப்படுகிறது. அதே போல நெல் கொள்முதல் நிலையங்கள் ஆனது அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வரலாறு காணாத அளவிற்கு நெல் கொள்முதல் நிலையங்கள் ஆனது திறக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்ட இந்த பட்ஜெட்டில் சிறப்பு திட்டங்களுக்கு நிதிகளானதும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல 10 பொருட்களுக்கு உலகளாவிய புவிசார் குறியீடு வழங்குவதற்கு பெறுவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று அமைச்சர் இந்த பட்ஜெட்டில் அறிவித்திருக்கிறார். இதே போல பன்ரொட்டி பலாவிற்கு என்று ஒரு தொகுப்புதிய திட்டமானது வழங்கப்படும் அறிவிக்கப்படும் என்றும் இந்த பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போன்று பருவம் தவறி பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட 1.82 லட்சம் விவசாயிகளுக்கு இழப்பீடானது வழங்கப்படும் என்று இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த தேனியின் வாழைக்கு என்று தனி அடையாளப்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்று இந்த பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பருவம் தவறி பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இலவச மின்சாரம் வழங்குவதற்கு என்றும் நிதிகளானதும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன அறிவிப்புகள் வெளிவந்தன என்று ஒரு முறை பார்க்கலாம். 185 வேளாண் பட்டதாரிகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு 1 லட்சம் மானியமானது வழங்கப்படவிருக்கிறது. இந்த வேளாண் பட்டதாரிகளை ஊக்குவிக்கும் பொருட்டு 185 வேளாண் பட்டதாரிகள் தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள். அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு 1 லட்சம் மானியமானது வழங்கப்பட இருக்கிறது. இந்த அறிவிப்பானது அவர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு இந்த முறை இந்த வேளாண் பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல பள்ளிகளை பொறுத்தவரை அந்த பள்ளிகளில் பண்ணை சுற்றுலா என்பது அமைக்கப்படும் என்று இந்த பட்ஜெட்டில் அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது. அதாவது வேளாணின் முக்கியத்துவத்தை மாணவர்கள் புரிந்து கொள்ளும் பொருட்டு இந்த முறை இந்த பட்ஜெட்டில் இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. பண்ணை சுற்றுலா அமைக்கப்படும். அதே போல கோவையில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் பூச்சிகளுக்கான அருங்காட்சியகமானது அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தரிசாக உள்ள பகுதிகளை கண்டறிந்து ஆழ்துளை கிணறுகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தரிசு நிலங்களில் விவசாயம் மேற்கொள்வதற்காக அங்குள்ள பகுதிகளை கண்டறிந்து அங்கு ஆழ்துளை கிணறுகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மின்சார வசதி ஏற்படுத்தி கொடுத்தும் மா பலா போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தரிசு நிலங்களை கண்டுபிடித்து அங்கு ஆழ்துளை கிணறுகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது. மின்சார வசதி ஏற்படுத்தி கொடுத்து அங்கு தரிசு நிலங்களில் ஆழ்துளை கிணறுகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கலைஞர் வேளாண் திட்டம் குறித்தும் அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது. 230 கோடி நிதியில் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த இந்த வேளாண் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் இது பல்வேறு கிராமங்களில் செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக 230 கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கலைஞர் வேளாண் திட்டமானது 230 கோடி ரூபாய் நிதியின் கீழ் வருகிறது. அதே போல குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2 கிலோ கேழ்வரகு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்டதாக இந்த வேளாண் பட்ஜெட் ஆனது இருக்கக்கூடிய நிலையில் கிராமங்களில் 300 குடும்பங்களுக்கு தலா
இரண்டு தென்னங்கன்றுகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்றும் இந்த பட்ஜெட்டில் அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது. 2504 கிராமங்களில் தென்னைக்கன்று வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும், அதே போல இந்த மாநில வளர்ச்சி வேளாண் திட்டத்திற்கு 64 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல 4 மாவட்டங்கள் இந்த துவரை மண்டலமானது அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து இந்த மாநில வளர்ச்சிக்காக தனியான ஒரு நிதியம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சிறுதானிய திருவிழா நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 82 கோடி ரூபாயில் இந்த சிறுதானிய திருவிழாவானது நடத்தப்படும் என்றும், நியாய விலை கடைகள் மூலம் இந்த சிறுதானியத்தை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 82 கோடி ரூபாயில் சிறுதானிய திருவிழாவானது நடத்தப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிப்பானதும் வெளியாக இருக்கிறது. 50 லட்சம் ரூபாய் நிதியில் 200 ஏக்கர் பரப்பளவு நெல் விதைக்கான அந்த உற்பத்திக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும், 50 லட்சம் ரூபாய் நிதியில் 200 ஏக்கர் பரப்பளவு நெல் விதைக்கான அந்த உற்பத்தியானதை செய்வதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு மானியங்கள் வழங்கப்படவிருக்கின்றன. ஊட்டச்சத்து நிறைந்த சிறுதானிய உற்பத்தியை அதிகரிப்பதற்காக 82 கோடி ரூபாயானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு சிறுதானிய இயக்கத்தின் கீழ் இந்த ஊட்டச்சத்து நிறைந்த சிறுதானிய உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அதே போல 82 கோடி ரூபாயானது இதற்காக பிரத்யேகமாக ஒதுக்கீடும் செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்டதாக இந்த பட்ஜெட் இருக்கக்கூடிய நிலையில் கம்பு, கேழ்வரகு, திணை போன்ற பயிர்களை விளைவிப்பதற்கும் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும், அதனை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதனை விளைவிக்கும் விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகளுக்கான ஒரு பரிசு தொடர்பான அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கிறது. அதிக விளைச்சலை கொடுக்கும் விவசாயிகளுக்கு பரிசு வழங்கப்பட இருக்கிறது. 1 லட்சம் ஏக்கரில் மாற்று பயிர் சாகுபடி செய்ய 14 கோடி ரூபாய் நிதியானதும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்டதாக இந்த பட்ஜெட் ஆனது இருந்து வருகிறது. புதிய அறிவிப்புகள் என்ன, என்னென்ன அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன, எந்தெந்த திட்டத்திற்கு எவ்வளவு நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த நிலையில் கிராம வேளாண் முன்னேற்ற குழுவிற்கு 2.5 கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கிராம வேளாண்மை குழுக்கு என்று தனியாக ஒரு அறிவிப்பானது வெளியாக இருக்கின்றது. 2.5 கோடி நிதியானது கிராம வேளாண் முன்னேற்ற குழுவிற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு அறிவிப்புகளில் இதுவும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது.